வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா. துருக்கியில் நடந்த துயரங்கள் இன்றும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன. நான் பார்த்த பல ஊடகத்தில் வந்த பல புகைப்படங்கள், பல காணொலிகள் அதிர்வுகளை தந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக இடிபாடுகளுக்குள் ஒரு குழந்தையின் பிரசவம், அதாவது குழந்தை பிரசவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த களத்தை பார்க்கின்ற பொழுது இயற்கையின் மீது நமக்கு ஒரு சினம் ஏற்படுவது ஒரு களமாகவே இருக்கிறது. அல்லது ஒரு கோபக்கனைகள் நம்மை அறியாமல் நம் மனதுக்குள் வந்து நம் மீது ஒரு இயற்கையின் மீது ஒரு வெறுப்பை அது உருவாக்கி விடுகிறது. துருக்கியில் நடந்த அந்த பூமி நடுக்கம், இது ஒரு மனித இனத்திற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்கிறார்கள் பல ஆய்வாளர்கள். தற்பொழுது துருக்கியில் நடந்தது போன்று ஒரு பூமி நடுக்கம் இந்தியாவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கருத்துக்களை வைத்தார்கள் என்கின்ற அதிர்ச்சி தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. இந்தியாவில் ஒருவேளை அதுபோன்ற ஒரு பயங்கரம் நடைபெறும் என்றால் அழிவுகள் எப்படி இருக்கும் என்பது கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு விடயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இங்கு துருக்கியில் நடந்த அந்த சம்பவம், துருக்கி சிரியா இந்த இரண்டு நாடுகளிலும் நடந்த அந்த பூமியின் நிலநடுக்கத்தினால் அடைந்த பாதிப்புகள், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்பதை மனிதன் புரிய வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் சாராம்சமாக இருக்கிறது. இன்று உலகத்தின் பல பாகங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது, அல்லது உலகத்தின் பல பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது, மனதிற்குள் அதிர்ச்சியின் சத்தங்கள் தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்கிறது. இந்த போர் தொடுப்பதற்கான களம் சரியான களமா, அல்லது சரியான ஒரு விடயத்திற்காக, அல்லது சரியான ஒரு தகவலுக்காக, ஒரு செய்திக்காக இந்த போர் எடுக்கப்பட்டதா என்கின்ற கேள்வியை நான் வைக்கின்ற பொழுது அதற்கான பதில் இதுவரை தெளிவாக இல்லை. ஆனால் சுமார் ஒரு வருடங்களை தாண்டி போர் சென்று கொண்டிருக்கிறது. வருகின்ற 24ஆம் தேதி கடந்துவிட்டால் இந்த போர் ஒரு வருடத்தை நிறைவு செய்து விடுகிறது. இந்த ஒரு வருடத்தில் வெடிக்குண்டுகள் வீசப்படுகின்றன, கனரக ஆயுதங்களை கொண்டு மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. உக்ரைன் நாட்டை சார்ந்த வீரர்கள் ரஷ்யாவை எதிர்த்து களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற அவர்களுடைய பெருமைகள் பேசப்படுகின்றன. ஆனால் அந்த மண்ணில் மக்கள் உணவின்றி, குடிநீரின்றி, மருத்துவமின்றி தங்களுடைய வாழ்வாதாரங்களை தொலைத்துவிட்டு அடுத்த வேலைக்கு என்ன செய்வோம் என்று அவர்கள் பதறிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களினுடைய பதறல் 12 மாதங்களாக ஒலித்து கொண்டு இருக்கின்றது. சர்வதேசங்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்து, ரஷ்யாவிற்கு ஊக்கங்களை கொடுத்து இந்த போரை வளர்த்து கொண்டு இருக்கிறது. இந்த போரின் முடிவு என்ன என்பது இங்கு பிரதான களம் அல்ல. இந்த போர் தேவையா என்பதை நாம் ஆராய்கின்ற பொழுது இந்த போர் தேவையற்ற போர் என்கின்ற கருத்து வலுவாகவும் உறுதியாகவும் பதிவாகக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இரண்டாவது, நாம் அடிக்கடி குறிப்பிடுகின்ற ஒரு விடயம்தான், பசிபிக் கடல் பகுதியில் யாருடைய ஆளுகையை நிலைநாட்டுவது. இது ஒரு களம். பண்டைய காலங்களில் குறுநில மன்னர்களை யார் அடக்கி ஆள்வது என்று பேரரசு மன்னர்களிடம் போட்டி இருக்குமா? அந்த போட்டியின் காரணமாக குறுநில மன்னர்களுக்கு இவர்கள் அதாவது கடன் கொடுத்து அவர்களிடமிருந்து கப்பம் பெற்றுக் கொள்வார். ஏறக்குறைய அதே யுக்தியை கையில் எடுத்துக்கொண்டு சீனா பசிபிக் கடலில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான களத்தை எடுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் அங்கு ஒரு போர் மேகம் மூளக்கூடிய களங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. எந்த அங்கு என்ன நடக்கிறது என்பது தெரியாத ஒரு நாடு வடகொரியா. இந்த நாட்டில் இருந்து தப்பித்து வந்த ஒரு பெண் அழுது கொண்டு பேட்டி கொடுத்த பொழுது அந்த நாட்டில் நடந்த கொடூரங்களை அவள் வெளியே சொல்கிறார். பசி என்று நீங்கள் உணவு கேட்பதற்கு கூட அங்கு உரிமை இல்லை. அரசு எதை கட்டளையிடுகிறதோ அதை செய்ய வேண்டும். இதை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். இதுதான் வடகொரியாவின் சட்டம். வடகொரியாவில் கொரோனா தாக்குதல் நடைபெறவில்லை என்று சொல்கிறார்கள். கொரோனா தாக்குதலுக்கு உட்பட்டவர்கள் உடனடியாக கொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற செய்திகள் வடகொரியாவை மையப்படுத்தி உலா வந்த கலங்கள் உண்டு.
வடகொரியா அணு ஆயுதங்களை வைத்து மிக பயங்கரமான ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்கின்ற தகவல்கள் வலுப்பெறுகின்றன. ஒருவேளை வடகொரியா போர் என்று அறிவித்து விட்டால் உலகம் தன்னுடைய பாயை சுருட்டி கொண்டு இந்த கண்டத்தை விட்டு அல்லது இந்த பிரபஞ்சத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் களம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். ஆனால் வடகொரியா இன்று வரை மிரட்டலை விட்டு கொண்டுதான் இருக்கிறது. வடகொரியாவிற்கு இணையாக நாங்கள் இருக்கிறோம் அல்லது வடகொரியாவை மீறி நாங்கள் இருக்கிறோம் என்று அமெரிக்கா அதற்கான எதிர்ப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இவை அத்தனை நாடுகளும் உலகத்தின் இயற்கையை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் இதுவரை ஒரு கணம் கூட சிந்திக்கவில்லை. அந்த சிந்தனை இருக்கும் என்றால் அவர்கள் அதற்கான இயற்கையை பாதுகாப்பதற்கான களங்களை அவர்கள் எடுத்திருப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் சென்னையை சுற்றி பார்க்கின்ற பொழுது சென்னையில் பல இடங்களில் ஏரிகள் இருந்தது என்று சொல்வார்கள். ஆனால் இன்று சென்னையில் ஒரு ஏரியை கூட காணவில்லை. இயற்கை அழிக்கப்பட்டது. தண்ணி எப்படி செல்லும் என்கின்ற நிலை இல்லாத காரணத்தினால் செம்பரபாக்கம் ஏரி திறக்கப்பட்ட பொழுது சென்னை நீரில் மூழ்கிய வரலாறு உண்டு. அதுபோலத்தான் இன்று உலகத்தில் இயற்கைகள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த இயற்கைகள் அழிக்கப்படப்பட மனிதனுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை மனிதன் உணரவே இல்லை. அதை உணராத காரணத்தினால்தான் துருக்கியில் நடந்த பூகம்பம் பாடங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறது. 25,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் என்று துருக்கி அரசாங்கம் சொல்கிறது. ஆனால் அங்கு களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சமூக அமைப்புகளை சார்ந்தவர்கள் குறிப்பிடுகின்ற தகவல்கள் அதிர்ச்சியாக இருக்கிறது. சுமார் 50 மேற்பட்டவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார். பலருடைய உயிர்கள் இன்னும் காக்கப்படாமலே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. மின்சாரம் இல்லை, மருத்துவ வசதி ஒட்டுமொத்தமாக இல்லை. இந்த சூழலில் துருக்கி மீண்டு வருவது பல கட்டங்களை தாண்டித்தான் வரவேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்று அறிவிக்கிறார்கள். இப்பொழுது இதே அச்சுறுத்தல் இந்தியாவின் பக்கம் திரும்பியிருக்கிறது. இந்தியாவின் பக்கம் திரும்புகின்ற பக்கமெல்லாம் மெட்ரோ ட்ரெயின் ஓடுகிறது, பாதாள சாக்கடை தோண்டுகிறோம், அடுக்குமாடிகள் கட்டுகிறோம் என்று மண் வளங்கள் சுரண்டப்படுகின்றன. மண் தட்டுகளில் இருக்கக்கூடிய தன்மைகள் மாற்றப்படுகின்றன. ஒட்டுமொத்தமாக மனிதன் வாழக்கூடாத ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழலில் பூமி நடுக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்கின்ற கருத்தை இப்பொழுது விஞ்ஞானிகள் வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்தியா இதுபோன்ற ஒரு சிக்கலை சந்திக்கும் என்றால் அந்த அழிவு பேரழிவாக இருக்கும் என்கின்ற மிரட்டல்கள் இப்பொழுது இயற்கையின் பக்கம் இருந்து வரத் தொடங்கி இருக்கின்றது. இன்னும் வெளிப்படையவில்லை என்றால் ஆட்சியில் இருப்பவர்களும் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களும் அல்லது ஆட்சிக்கு வர முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களும் இன்னும் விழிக்கவில்லை என்றால் உலகம் இதுபோன்ற பல அழிவுகளை சந்திப்பதற்கான களம் அமையும் என்பதுதான் பதிவு. பலர் குறிப்பிடுகின்றார்கள், அதாவது மறைநூல்கள் இப்படித்தான் கடைசி காலங்கள் இருக்கும் என்று சொல்கிறார்கள். மறைநூல்கள் சொல்கிறதோ இல்லையோ மனிதன் கடைசி காலத்தை கட்டமைத்து விட்டான் என்பதாகத்தான் துருக்கி சம்பவம் நமக்கு எடுத்து வைக்கிறது. இனியும் நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும், இயற்கையை நாம் நேசிக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது உள்ள வேண்டுகோளாக வைக்க முடிகிறது. நன்றியுடன் இன்பா.